கருதலை மூடி ஜெபம் செய்வோம். மகிமையுமாட்சி நிறைந்த ஜீவனுள்ள பரம்பிதாவே, அபாத கால வேலைக்காக சொல்கிறோம். இந்த கால வேலை ஆண்டவரை ஆசீர்வதி நல்ல தேவனாக நன்றி. இந்த கால வேலையில் கூட ஆண்டவரை தொடக்க பாடலாக இந்த கண்மணியானவர் இந்த பாடலை பாடுவோம். எழுந்திருந்து கையில் கட்டி இந்த பாடலை பாடுவோம். Oh,
அத்தியாயத்தில் இருந்து கொள்ள வேத பகுதி 26 வசனம் 3-12 வரை. என்னை சோதித்து பாரும், என் உள்ளங்களை என் இதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய வீடத்தை சுற்றி வருகிறேன். ஆலயமாகிய வாசத்தலத்தையும் Thank you.
அன்பில் பரலோக பிதாவே, இந்த நேரமே கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீ நல்லவரும் வல்லவரும் இறக்கொண்டுள்ளவருமாயிருந்து உம்முடைய சித்த பிரகாரமாகவே எங்களை நடத்தி வருகிற தெய்வமே பார்த்துக்கிறோம். கர்த்தாவே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொள்ளியிருந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அனுக்கிரகமே நீங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய மாக்கிருபை எங்கள் மேல் எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இயேசுக்குள்ளாக எங்களுக்கு அளிக்கப்பட்ட இலவசமான ரட்சிப்புக்காக நன்றி. அருளப்பட்ட பாவ மன்னிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுதந்திரிக்கும்படியாக கொடுத்த நித்திய ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக கர்த்தாவே, இன்றைக்கும் ஒரு ஜனமாக உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் நிற்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்தி நமக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகவனே, கிருபையாய் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் கர்த்தர் கிருபையாய் மன்னிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, உம்மை நினையாத நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நடந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல நாங்கள் பகையை செலுத்தின இடத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக செய்த எல்லா காரியங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். தேவனே, நீர் கிருபையாய் உம்முடைய ஜனங்கள் மேலே இருக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுதல் செய்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு இந்த நாளிலே உம்மை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக எங்களுடைய இருதயங்களை கர்த்தர் சுத்தமாக்க வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, செய்த எல்லா நன்மைகளையும் மீண்டுமாக நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களுடைய ஜெபம் கேளும் ஆண்டவரே. சேஷமாக நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருடைய பலன் தொடர்ந்து அவர்களுடைய பலவீனத்தில் அவர்களை தாங்கி வழிநடத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அன்றுவே எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம். எங்களுடைய தேசத்தில் தொடர்ந்து செழிப்பு காணப்பட நாங்கள் சொல்லிக்கிறோம். பொருளாதாரம் மேன்மையடைய நாங்கள் சொல்லிக்கிறோம். அரசியல் அமைதலான நிலை ஏற்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அன்றுவே இந்த COVID-19 எங்களுக்கு பூரண விடுதலை கொடுக்கிற தெய்வனாக நீ இருக்கிறீர். அப்படியாக இந்த காலகட்டத்திலும் உண்மை தொழுது கொள்ளவும் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அன்றுவரையுடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு தொடர்ந்து கிருபை பாராட்டி வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி. தொடர்ந்து வேலையை பயபக்தியோடு உண்மையோடு அவர்கள் செய்யும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறாங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை அருள நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த வேலையின் மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு சம்பாத்தியத்தை தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். குடும்பத்திற்கும் சபைக்கும் அன்றவரே அவர்கள் கொடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கும் உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் இல்லாத பிள்ளைகள் மேல் இருப்பதாக தேவனே நீர் கிருபையாய் அவர்களை வழிநடத்த ஒரு வேலை சோர்வு இருக்குமானால் தேவனே நீர் அவர்களை தட்டி எழுப்ப நாங்கள் சொல்கிறோம். கர்த்தாவே, பலவிதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த பிள்ளைகளும் அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து தொடர்ந்து தேவனை சார்ந்திருக்க தேவனே போராட்டத்திலே கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறீர் என்பதை விசுவாசத்தோடு ஜீவனம் பண்ண கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கின்றதான சகோதரி ஜீவித்ராவுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ கிருபையாக இறங்கி இந்த மகளை தொடும். ஆண்டவரே, சத்தியத்தை ஆவலோடு கற்றுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைக்கு நீர் இறங்கி ஆண்டவரே பரிசுத்தாவியானவர் தாமே தொடர்ந்து கர்த்தருடைய சத்தியத்தை ஆழமாய் இந்த மகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, ஜெசிகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மகளை நீ தொடுவீராக.
ஆயும் செய்யும் நலமாயிருக்கேன். நலமாய் தேவனே நீ நடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து உங்களுடைய அனுக்கிரகம் எங்களுடைய சபை கட்டடத்தின் மேலே இருப்பதாக. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவநீர் அப்படியாக காரியங்களை வாய்க்க பண்ணி உம்முடைய மகிமையை நாங்கள் காணும்படி செய்ய நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய ஆலோசனையின்படியே உங்களுடைய சித்த பிரகாரமாக எல்லாவற்றையும் கர்த்தாவே நீ நடத்தி முடிக்க நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவனே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். சேஷமாக சகோதரி ரெபெக்காவுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவனே, இந்த மக்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் இரக்கம் பாராட்டி கடந்த ஆண்டுகளிலே கர்த்தருடைய கரம் மக்களோடு கூட இருந்து ஆண்டவரே அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்யும்படியான வாஞ்சையையும் அந்த தாளந்தையும் கர்த்தர் கொடுத்தமைக்காக நன்றி. தொடர்ந்து மகள் வருகின்ற ஆண்டிலும் தேவனே உமக்கு பிரியமான பிள்ளையாக தொடர்ந்து ஜீவனம் பண்ணவும், ஆண்டவரே கணவனுக்கு ஆசீர்வாதமான ஒரு மனைவியாகவும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு தாயாகவும் தேவனே நீ தொடர்ந்து மகளை வழிநடத்த வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே கர்த்தருக்குள்ளாக மகளை பலப்படுத்த சுரப்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தேவனே அப்படியாக இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற சகோதரி ராமாயை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மகளையும் நீ தொடர்ந்து விசேஷமாக ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய அன்பு கரம் மகளை தாங்கி வருவதற்காக நன்றி. வருகின்ற ஆண்டிலும் ஆண்டவரே உடைய அன்பு கரத்தை மகள் உணர்ந்து தொடர்ந்து கர்த்தருக்காக எல்லா ரீதியிலும் கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பேர பயனுக்காகவும் ஆண்டவரே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழவும் தொடர்ந்து சபையிலே செய்கின்றதான எல்லா ஊழியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண நாங்கள் வேண்டுதல் செய்வோம். இப்படியாக கர்த்தாவே உடைய அனுக்கிரகம் தொடர்ந்து பிள்ளைகள் மேல இருப்பதாக ஆண்டவரே இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற எங்கள் மேல கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து இருப்பதாக. ஊழியம் செய்கின்ற பிள்ளைகள் தொடர்ந்து உற்சாகத்தோடு ஊழியம் செய்ய தேவனே நீ இறக்கம் செய்தவர்களும் வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வேலை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் எல்லா திருச்சபைகளிலே நடக்கின்றதான ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கெனிண்டா, கூலாய், குமாஸ், பெத்லகேம், சிங்கப்பூர்ல, இந்தியா, ஸ்ரீலங்காவில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தாவே இன்றைக்கும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக உண்மை அறியாத சின்னங்கள் உங்களுடைய லட்சணியத்தை காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஏழை எளியவர்கள் திக்கற்றவர்கள் உதவிகள் ஆண்டவரே உங்களுடைய அன்பை காணட்டும். கர்த்தாவே உங்களுடைய மகிமையை உங்களுடைய பிள்ளைகள் காணட்டும். இந்த நாளிலே நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, எங்களுடைய சுய புத்தியின் மேல் நாங்கள் சாய்ந்து தேவனே எங்களுக்கு நாங்கள் மகிமை சேர்க்காமல் உங்களுடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை சேர்க்க எங்களுக்கு கிருபையாய் நடத்துகிறார். தேவனே, இன்றைக்கு உடைய வார்த்தை தியானிக்க வந்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இணைப்பட நாங்கள் செபிக்கிறோம். வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறாக. தேவனே, பேசுகிற அடியின் மேலும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. தேவனே, என்னை மறைத்து நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீண்டுமாக எங்களுடைய குற்றம் குறைகளை கர்த்தர் மன்னித்து தேவனை கிருபையாய் எங்களை வழிநடத்தும்படி இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனல்ல நல்ல பிதாவே, ஆமென். எபேசியர் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் 17-19 வரை. எபேசியர் மூன்றாம் அதிகாரம் வசனம் 17-19 வரை. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலை பெற்றதுமாகி சகல பரிசுத்த வான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அருகப்பட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரத்தின் படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானது அன்பு தணிந்து கொண்டு போய் இருக்கின்ற உலகம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையின் அடையாளத்தை குறித்து பேசும் பொழுது
அநேகருடைய அன்பு அணிந்து போம் என்று ஒரு அடையாளமாக சொல்லுகிறார். அது உலகத்தார் மத்தியிலே இருப்பது மாத்திரமல்ல, இன்றைக்கும் விசுவாசிகள் மத்தியிலே ஒருவருக்கொருவருக்கான இந்த அன்பு தணிந்து கொண்டு போய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். தணிந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். ஆனால் அன்பின் தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களை நேசிக்கின்றபடியினாலே, அவர்கள் மேல் அக்கறை கொண்டிருக்கிறபடியினாலே, அந்த அன்பின் தேவன் தம்முடைய பிள்ளைகள் தம்மை போல உருவாகி கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றபடியினாலே, தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி நிலைநிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மிகவும் ஒரு மாறுபாடான ஒரு காரியத்தை நாம் வந்து பார்க்கிறோம். அன்பு தணிந்து கொண்டிருக்கிற நாட்களிலே தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி நிலைநிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிறார். அப்போ தேவ பிள்ளைகள் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டுமா? முதலாவது கிறிஸ்துவின் அன்பிலே அவர்கள் வேரூன்றி நிற்க வேண்டும். அப்படியாக வேரூன்றி நிற்கும் பொழுது அந்த கிறிஸ்துவினுடைய அன்பின் மகத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இந்த எபேசியர் 3 அதிகாரத்தை நாம் வந்து பார்க்கும் பொழுது விசேஷமாக பவுல் ஜெபங்களை ஏறெடுக்கின்ற அநேக காரியங்களுக்காக அவர் வந்து ஜெபிக்கின்றாரு. அதுல பிரத்யேகமாக அந்த 14 அதிகாரத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து பார்க்கிறோம், இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்ப முழங்கால் படியிட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். அப்போ இந்த எபேசு சபைக்கு பவுல் ஜெபிக்கிற ஜெபங்களை நம்ம வந்து பார்க்கும்போது அநேக ஜெபங்களை ஏறெடுக்கிறார். அதிலே பிரத்யேகமான இந்த ஜெபம் என்று சொல்லும் பொழுது இங்கே இந்த அன்பிலே அவர்கள் வேரூன்றி நிற்க வேண்டும். Rooted and grounded in love, அன்பிலே வேரூன்றி அவர்கள் நிலைநிற்க வேண்டும் என்று அந்த 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. பிரியமானவர்களே, பவுலுடைய ஜெபத்தை நாம் வந்து பார்க்கும் பொழுது இது ஜெபமாக ஏறெடுக்கிறார் என்றால், அப்படி என்றால் இது மிக மிக அவசியமான ஒரு காரியம். பவுல் நமக்கு நல்ல தெரியும், ஒரு பக்தன், அவர் சிறந்த ஒரு ஊழியக்காரன், சிறந்த இறையல்வாதி, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த எபேசு சபைக்கு இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் என்றால் அது மிக மிக முக்கியம் என்று பார்க்கணும். முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது என்று சொல்லும் பொழுது அது முக்கியமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. அப்ப அந்த முக்கியமான ஜெபத்துல என்ன பார்க்கணும், தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய அன்பிலே கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி அவர்கள் நிற்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அப்போ இதுவே எபேசு சபையினுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. எபேசு சபை அன்பி கிறிஸ்துவின் அன்பிலே அவர்கள் வேரூன்றி நிற்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம வந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இதுதான் தேவன் விரும்புகின்றார். எப்படி பவுல் எபேசு சபையை விசுவாசிகள் கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி நிற்க வேண்டுமோ அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் அன்பிலே நாம் வேரூன்றி நிற்கிறவர்களாக நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது Romans 5:5 எப்படியாக நாம் வந்து வாசிக்கிறோம். Romans 5:5 Romans 5:5 வாசிங்க. முதல் வரியில
வசனம் வந்து பார்த்தோம்னா மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுது நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் வந்து ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அந்த பரிசுத்த ஆவியினால் என்ன ஆகிறது, நமக்குள்ளாக தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய அன்பு அதாவது கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது என்றால் கிறிஸ்துவின் அன்பையும் விசுவாசியாகிய நம்மையும் நமக்கு பிரித்து பார்க்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பும் நம்மோடு கூட இணைந்திருக்கிறது, நாமும் கிறிஸ்துவினுடைய அன்போடு கூட இசைந்து இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது இப்போ அந்த அன்பானது ஊற்றப்பட்ட அன்பானது இனி அடுத்தது அது வெளியே செல்ல வேண்டும் அல்லது அது பொங்கி வழிய வேண்டியதாக இருக்கிறது. சந்தோஷம் பொங்குது என்ற பாட்டு பாருங்கள், அது பொங்கி வழிகிறது. அந்த இரட்சணியம் வந்து நமக்குள்ளாக பொங்கி வழிவது போல அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்பட்டதை அது பொங்கி வழிகிறதாக இருக்க வேண்டும். அப்போ பொங்கி வழிகிறது என்று சொல்லும் பொழுது நாம் என்ன பார்க்கிறோம், அந்த கிறிஸ்துவின் அன்பானது இரண்டே வழியாக நாம் வந்து பார்க்கிறோம். ஒன்று தேவனிடத்திலே அன்பு கூறுகிறதாகவும் இன்னொன்று சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிறதாகவும் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு என்று நாம் வந்து பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு என்று சொல்லும் பொழுது சிலுவையை நம்ம வந்து பார்க்கிறோம். சிலுவையை நம்ம வந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படியாக நம்ம வந்து பார்க்கும் பொழுது அது சகோதர சிநேகத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் அன்பு என்று நாம் வந்து சொல்லும் பொழுது தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் சகோதரனிடத்தில அன்பு கூறுவதும் என்று பார்க்கிறோம். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களுக்கு இந்த 10 கட்டளையை சுருக்கி 2 கட்டளையாக கொடுக்கிறார். என்ன கட்டளை பார்க்கிறோம், மார்க்கு 12 அதிகாரத்திலே எடுத்தவங்க நீங்க வந்து வாசிக்கலாம். மார்க்கு 12:29-31. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவதே பிரதான கட்டளை என்று பார்க்கணும். அப்ப முதலாவது பிரதான கட்டளை எது, தேவனிடத்தில் உன் முழுமையாக அவரிடத்திலே அன்பு கூறுவது. அப்போ இரண்டாவது கட்டளை என்ன, அது ஒப்பான கட்டளை. இவைகளிலும் பெரிய கட்டளை எதுவும் பிரமாணம் எதுவும் இல்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இப்போ இதுல ஒரு குழப்பம் என்னன்னா, பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேத பாரகர்கள் இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 10 கட்டளை ஒவ்வொன்றும் நாம் வந்து சரியாக செய்தோம்னால் நாம் ஆண்டவரிடத்துல நம்ம வந்து அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம், தேவனை நேசிக்கிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த அன்பு கூறுவது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியாக அவங்க வந்து அன்பு கூற முடியல, அவரை வந்து கொலை செய்ய அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். அது மாத்திரமல்ல, சகா யூதர்களே அவர்கள் நேசிக்க அன்பு கூட அவருக்கு வந்து கஷ்டப்பட்ட, அதனாலதான் அந்த சமாரிய கதை வந்ததை பார்க்கிறோம், அந்த சமாரிய பெண் கதை வந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். இங்க இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு இருந்த அந்த அன்பு கூறுகிறதான அந்த கஷ்டத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நீங்க வந்து செய்யறது முக்கியம் இல்ல, இதை ரெண்டும் வந்து சுருக்கி முக்கியமா
அந்த பிரமாணங்கள் நிறைவேறுவது வந்து எது? தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் பிறரிடத்தில் அன்பு கூறுவதும். அப்போ கிறிஸ்துவின் அன்புதான் மிக மிக நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக இருக்கிறது. இது இது நம்ம வந்து தவற நம்ம வந்து நினைக்க செயல்பட ஒருபோதும் நம்ம வந்து தவறவே கூடாது. ஏனென்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவன் சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிறவனாக இருப்பான். வசனம் இப்படியாக சொல்கிறது, 1 யோவான் 4:20-21, 1 யோவான் 4:20-21, 1 யோவான் 4:20-21. கிறிஸ்துவின் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவன் தான்
அவன் எல்லோரிடத்திலே அந்த மெய்யான அல்லது அந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவனாக இருப்பான். கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவன் தான் அவன் எல்லாரையும் எப்படிப்பட்ட சூழலையும் அவன் எப்படிப்பட்ட எதிராளியாக இருந்தாலும் அவனை நேசிக்கிறவனாக இருப்பான். அதை நேசிக்க அவனுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. நேற்று இந்த செய்தியை நான் வந்து கொடுத்த பிற்பாடு ஒரு சகோதரர் வந்து என்னை பார்த்து சொன்னாரு, பாஸ்டர் நீங்க வந்து அன்பு பத்தி பேசுனீங்க, நல்லது, ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு, ஆனா எந்த அளவுக்கு நான் வந்து அன்பு செலுத்துறது, என்னால முடிஞ்சதெல்லாம் நான் வந்து அன்பு செலுத்திட்டேனே, அப்ப நான் இன்னும் எப்படி அன்பு செலுத்துறது, நான் அன்பு செலுத்துற மாதிரி அவங்க அன்பு செலுத்தலையே அப்படின்னு அவர் வந்து சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை தான், எப்படி அன்பு செலுத்துவது, நம்முடைய எதிராளியை எப்படி நம்ம வந்து அன்பு செலுத்துவது, அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து அன்பு காட்டுவது, எனக்கு பிரியமில்லாதவர்கள் எனக்கு விரோதமாக காரியம் செய்கிறவர்களே அவர்களுக்கு நான் வந்து எப்படி அன்பு காட்டுவது. பிரியமானவர்களே, ரோமர் 13 8-10 வாசிங்க. ரோமர் 13:8-10. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கோருகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பான பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தில் நிறைவேறுதலாய் இருக்கிறது. சரி, வந்து நம்ம பார்க்க ரொம்ப தெளிவா பவுல் வந்து இந்த அன்பை குறித்து அவர் வந்து பேசுகிறாரு. 10 நம்ம வந்து பார்க்கும், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அதனால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்ற விரும்புகிறவன் அவன் அந்த அன்பு அது 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 முதலாவது அவன் வந்து செய்யணும். அந்த அன்பை வந்து காட்டணும், தேவனிடத்தில் அன்பு காட்டணும், அதே சமயத்தில் புறனிடத்திலும் அன்பு காட்டுகிறவனாக இருக்கணும். அதான் வசனம் சொல்லுகிறது 8 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவருக்கும் கடன் படாதீர்கள். அப்படின்னா என்னன்னா, நம்ம கடன் பட வேண்டியது ஒரே ஒரு கடன் தான். என்ன கடன்? அன்பு கடன். நாம் கணக்கு தேவ கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய கடன் என்ன கடன்? அன்பு கடன். அப்ப இதுதான் இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, திருச்சபை நம்ம வந்து பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் அவயவங்களாக இருக்கிறோம், வெவ்வேறு அவயவங்களாக நம்ம வந்து இருக்கிறோம். பலவீனமான அவயவங்கள் இருக்கிறது, பலமுள்ள அவயவங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொன்றுக்கும் நாம் அன்பு கூர்ந்து இந்த திருச்சபையினுடைய பக்தி விருத்தி அடைய செய்ய தேவன் விரும்புகிறார். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், 2 முதலாவது, இப்போ நம்முடைய முகத்தை நம்ம வந்து பார்க்கிறோம், நம்முடைய முகத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இல்ல. இந்த முகத்தை அழகுபடுத்துவதற்கு நம்முடைய சரீரத்துல எதை எந்த பாகத்தை நாம் பயன்படுத்துகிறோம், எதை பயன்படுத்துகிறோம்? கையை பயன்படுத்துகிறோம். ஆனா எப்பயாவது இந்த கையை பார்த்து, கையே கையே, என் முகத்தை எவ்வளவு அழகாக நீ மேக்கப்லாம் பண்ணி அழகாக வச்சிருக்கிறிய அப்படின்னு நம்ம சொன்னதில்லை. இந்த முகம் அது பேசுமானால் அது கையை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறோம், என்னை எவ்வளவு அழகுபடுத்துறீ. அப்போ பலவீனங்கள் இருந்தாலும் சரீரத்திலே ஒவ்வொன்றும் தன் அவயவங்களை அது அன்பு கூர்ந்து அதை சிநேகித்து வருகிறபடினாலே அது மிகவும் அழகாக இருக்கிறது என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். அதே போல பிரியமானவர்களே, இந்த செம்மரம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. செம்மரம் என்று சொல்லும்போது அந்த ரெட் வுட் ட்ரீ, பாருங்க
ரெட்வுட் ட்ரீ. இந்த செம்மரத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது ரொம்ப உயரமாக வளரக்கூடிய ஒரு ஒரு மரம் செம்மரம், இந்த ரெட்வுட் ட்ரீ. இது இப்ப உலகத்துல வந்து ஆக சமீபமான கண்டுபிடிப்புல அது வந்து 384 ஃபீட் அடிய அது வந்து அதனுடைய உயரம் 380 ஃபீட் என்னமோ, அவ்வளவு உயரத்துக்கு அது வந்து வளருமா. அப்ப அந்த அதனுடைய உச்சி கூட நம்ம வந்து கீழே பார்க்க முடியாது, ஏன்னா அவ்வளவு உயரமாக அது வந்து இருக்கும். ரெண்டாவது மகிமை என்னன்னா, இதனுடைய வேறு வந்து ரொம்ப ஆழமா போவாது, 6-12 ஃபீட் தான், 6 அடி, 6-12 அடி தான் அது வந்து உள்ளுக்கு போகும், அவ்வளவுதான் அதனுடைய வேர் போகும். நல்லா கொஞ்சம் பாருங்க, 6-12 அடி தான் அதனுடைய வேறு, ஆனா 380 ஃபீட் அளவுக்கு அது வந்து வளருது. அப்ப எப்படி வளருதுன்னா, மூன்றாவது முக்கியமான அதனுடைய மகிமை என்ன தெரியுங்கன்னா, அதனுடைய வேர் வந்து ஆழமா போவாது, ஆனா அதனுடைய வேர் வந்து ஏறத்தாழ 100 ஃபீட்டுக்கு 100-300 ஃபீட் வரைக்கும் அதனுடைய வேர் வந்து படரணும். படர்றது மாத்திரமல்ல, அந்த மரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து நிக்குது அப்படின்னாக்க, அதுக்கு காரணம் என்னன்னா, அதோட வேர் வந்து ஒவ்வொரு அந்த ரெட்வுட் ட்ரீ அந்த செம்மரத்தோடைய வேர் எல்லா வேரும் அதை என்ன செய்யுமோ அப்படியே என்டைங்கிள் பண்ணும், அது அப்படியே பிணைக்கப்படுமா. அப்ப பிணைக்கப்படும் பொழுது அந்த அந்த செம்மரம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா. அதே போல தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவின் அன்பில நாம் எல்லாரும் பிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் அன்பில நாம் வேறொன்றி நிலை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது இந்த திருச்சபையானது கிறிஸ்துவின் அன்பிலே வெளிப்படுத்தவும், கிறிஸ்துவின் அன்பிலே பெருகவும், கிறிஸ்துவின் அன்பிலே நிலை நிற்கவும் செய்கிறது என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது ஒரு விசுவாசியாக நாம் வந்து வாழுது, தேவன் நம்மை திருச்சபையில இணைத்திருக்கிறார். அப்ப திருச்சபையில இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களையும் நாம் நேசிக்கக்கூடியவர்களாக, அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்களுடைய பலவீனத்திலே, அவர்களுடைய பலத்திலே அவர்களை தாங்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, அவர்களை விசாரிக்கும்படியான அந்த அந்த அன்பை தேவன் இன்றைக்கும் நம்ம மத்தியில எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகள் பவுல் வந்து இயேசு சபைக்கு ஜெபிப்பது போல இன்னைக்கு நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்கிறது, நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி நிலை பெற வேண்டும் என்று நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 1:22 வாசிங்க, 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேக உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியாய் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சொல்லுகிறது, ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று, ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஊக்கம் என்று சொல்லும் பொழுது உற்சாகத்தோடு ரொம்ப கடினமாக நம்ம வந்து அன்பு செலுத்த வேண்டும் என்று வசனம் நமக்கு வந்து சொல்கிறது. அப்போ அது வந்து நம்ம கிறிஸ்துவின் அன்பை வந்து நம்ம வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக் கொள்ளவே கூடாது. இன்றைக்கு நாம் விசுவாசிகள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இந்த கிறிஸ்துவின் அன்பு தான் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படியாக இந்த நாட்களிலே விசுவாசிகளாகிய நாம் வேறொன்றி நாம் கிறிஸ்துவின் அன்பிலே நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுவோம், நாம் ஜெபித்துக் கொள்வோம். இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், வசனம் சொல்கிறது, வசனம் 18-19 நம்ம வந்து பார்க்கும்போது, சகல பரிசுத்தமானதோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசிகள் கர்த்தருடைய
கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி நிலை நிற்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னாக்கா, அந்த வசனம் சொல்வது போல, அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்வார்கள். உணர்வார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மறந்துடாதீங்க, அந்த வார்த்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது அதை ஆராய்ந்து அதை உணர்ந்து கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். சும்மா வெறும் உணர்வு மாத்திரமல்ல, அதை ஆராய்வது. ஏனென்றால் அன்பின் அகலம் ஆழம் நீளம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு அளவு இல்லை. அப்ப அந்த அளவை வந்து நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒருவர் வந்து இந்த அன்பின் அகலம், கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரத்தை குறித்து பேசும் பொழுது அவர் இப்படியாக சொல்கிறார். ஆர் கேன் ஹியூஜஸ் என்றவர் வந்து இப்படியாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்த கிறிஸ்துவின் அன்பு அவருடைய இந்த அகலம் என்று சொல்ற, அதாவது கிறிஸ்துவின் அன்பின் அகலத்தை குறித்து பேசும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய அன்பானது வந்து இந்த உலகத்தையே அரவணைக்கிற அன்பு. உலகம் எவ்வளவு பெருசு நமக்கு வந்து தெரியும், ஆனா அவருடைய அன்பு வந்து அவ்வளவு பெருசா இருக்கு. உலகத்தையே உலகத்தையே அரவணைக்க அந்த அன்பு அவ்வளவு பெருசாக இருக்கிறது. அவருடைய அன்பின் நீளம் அது வந்து எவ்வளவு நீளமா இருக்குது, அவருடைய லெங்க், அன்பின் லெங்க் வந்து பார்க்கும்போது அவர் சொல்றாரு, லாங் இனாஃப் டு லாஸ்ட் ஃபாரெவர். அதாவது அது எப்பொழுதும் இருக்கிற வரைக்கும் அது வந்து இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்றார். அந்த அன்புக்கு என்னன்னா அது முடிவே கிடையாது, அது தூரம் வந்து இல்லை, அந்த முடிவு வந்து இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அப்புறம் அதனோட உயரம், உயரத்தை குறித்து பேசும்போது அவர் சொல்றாரு, ஹை இனாஃப் டு டேக் சின்னஸ் டு ஹெவன். அந்த கிறிஸ்துவின் அன்பானது எவ்வளவு உயரம் அப்படின்னாக்கா, ஒரு பாவியை பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அன்பு. பரலோகம் வந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கு நமக்கு வந்து தெரியாது, ஆனாலும் அவ்வளவு தூர அவ்வளவு உயரத்துக்கு கிறிஸ்துவின் அன்பு கொண்டு போகிறது என்று அவர் சொல்கிறார். அப்புறம் அவருடைய அன்பின் ஆழம் குறித்து அவர் வந்து சொல்லும் பொழுது அவர் வந்து சொல்றாரு, Deep enough to take Christ to the very depths to reach the lowest sinner. அதாவது மகா பாவியை எட்டக்கூடியதான அன்பு, அது கிறிஸ்துவை கொண்டு போகக்கூடிய இடமாக அந்த அந்த மகா பாவியிடத்தில் கிறிஸ்துவை கொண்டு போகக்கூடிய அன்புதான் கிறிஸ்துவினுடைய அன்பு, அவ்வளோ ஆழமானது அப்படின்று ரொம்ப அழகாக இந்த அன்பை குறித்து அவர் வந்து சொல்றார். ஆனா பாருங்க, இந்த அன்பை தான், அதாவது இந்த கிறிஸ்துவின் அன்பினுடைய அகலம் ஆழம் நீளம் உயரத்தை இதை நீங்கள் உணர வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். இப்போ இது சாத்தியமா, இது நம்மால மெஷர் பண்ண முடியுமா, நம்மால கணக்கிட முடியுமா, கிறிஸ்துவினுடைய அன்பு ஆகலம் அகலம் ஆழம் நீளம் உயரத்தை நம்மால அளவிட முடியுமா? முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை. ஆனாலும் பவுல் என்ன ஜெபிக்கிறார் என்றால், நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரத்தை அவர்கள் ஆராய்ந்து அதை உணர வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளத்தை நீ உயர்ந்தாலே ஒழிய நீ கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களிடத்தில் செலுத்த முடியாது. கிறிஸ்துவின் அன்பு உன்னிடத்திலே மேலோட்டமாக இருக்குமே என்றால், தேவனிடத்திலும் சகோதரனிடத்திலும் அன்பு கூறுகிற அந்த அன்பானது மேலோட்டமாக தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பிலே நீ வேரூன்றி நிலை நிற்பாயானால் என்ன ஆகிறது, கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று நிதானித்து நீ பார்த்து இன்னும் தேவனிடத்திலே ஆழமாக, இன்னும் நீளமாக, இன்னும் உயரமாக, இன்னும் அகலமாக நீ அன்பு கூறுகிறவனாக காணப்படுவாய். பிரியமானவர்களே, இன்னொருவர் இப்படியாக சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துவின் அன்பை செலுத்துவது வந்து உன்னுடைய உத்தியோகமாக இருக்கட்டும். இட் ஷுட் பி யுவர் லைஃப்ஸ் ஆக்குபேஷன். உன்னுடைய வாழ்க்கையில் அது உத்தியோகமாக உத்தியோகமாக இருக்கணும். உத்தியோகம்னா என்ன தெரியுமா, வேலை. சரியா, வேலை இல்லை, வேலை என்ன, சும்மா பார்ட் டைம் அந்த மாதிரி வேலை இல்லை.
கரிசனையோடு மனபாரத்தோடு செய்யக்கூடிய வேலை. அப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த அன்பானது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக அதை நீ கடைபிடித்து அதை வந்து ஒரு 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 டியூட்டியாக நீ வந்து செய்ய வேண்டும் என்று அவர் வந்து சொல்லுகிறார். அதனால வசனம் வந்து ரொம்ப அழகா தெளிவா சொல்லுகிறது. ஒன்று தெசலோனிக்கர் 1:2 நம்ம வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 1:2 உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் your labor of love அப்படினு சொல்லுகிறது. அன்பின் பிரயாசம் என்றால் என்ன? What is labor of love? அந்த labor என்ற வார்த்தை, அந்த பிரயாசம் என்ற வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் வந்து பார்க்கும் பொழுது அது எப்படின்னாக்க, எல்லா விதமான பாடுகளையும் எல்லா விதமான காயங்களையும் ஏற்றுக்கொள்வது. அதாவது அன்பு செலுத்துவதில் உனக்கு எப்படிப்பட்ட காயங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நஷ்டம் வந்தாலும் சரி, அல்லது உனக்கு எப்படிப்பட்ட இழப்புகள் வந்தாலும் சரி, நீ அன்பு கூறுவது தான் அது. அதுதான் நீ அன்பு கூறுகிற பத்தியா, அதுதான் நீ எடுக்கிற பிரயாசம். அந்த சகோதரர்கிட்ட நான் வந்து சொன்னேன், நீங்க உங்களால் எவ்வளவு அன்பு கூற முடியுமோ அவ்வளவு நீங்க அன்பு கூறுங்க. நீங்க அன்பு காட்டுகிறவங்க இடத்துல அவர்கள் உங்களுக்கு மறு உத்தரவாக 1 இன்ச் அன்பு கூட உங்களுக்கு வந்து காட்டலன்னா அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க அன்பு காட்டும் பொழுது 1 இன்ச் அன்பு உங்களிடத்துக்கு வரலன்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க கூட்டி வழங்குங்க. ஏனென்றால் அது என்ன பார்த்த வசனம், என்ன கடன் படணும்? நீ அன்பு கடன் படணும். நீ எனக்கு அன்பு செலுத்தலையா, முடிஞ்சது, அவ்வளவுதான். நான் உனக்கு அன்பு செலுத்த மாட்டேன். அப்ப உன் கடன் வந்து என்னது? உங்கள் அன்பின் பிரயாசம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நம்ம பவுல் அதுதான் சொல்லுகிறது சபைக்கு. உங்கள் இந்த தெசலோனிக்க சபையை குறித்து பெருமையாக பேசுகிறார். உண்மைதான், இந்த தெசலோனிக்க சபை நம்ம வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் தம் மற்ற சபைகளுக்கு கொடுத்து உதவியதை பவுல் அங்கு குறித்து அந்த 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 அன்பின் பிரயாசத்தை குறித்து அவர் வந்து பேசுகிறார். அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய சகோதரர்களை நம்ம வந்து நேசிக்கிறவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக நாம் வந்து எப்பொழுதுமே காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பினால் நாம் நிறையப்படும் பொழுது, தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக பொங்கி வழியும் பொழுது, அந்த அன்பு மற்றவர்களுக்கு காட்டுவதிலும் செலுத்துவதிலும் அதை நாம் நிறுத்த முடியாது. அதுதான் ரொம்ப பிரச்சனை. அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். எப்போ நீ வேறொன்றி வந்து நிற்கிறியோ, எப்போ நீ நிலை பெற்றவனாக இருக்கிற கிறிஸ்துவின் அன்பில, அந்த அன்பை நீ ஒரு நாளும் அதை வெளிப்படுத்துவதும் நீ அன்பு செலுத்துவதையும் நீ நிறுத்தவே முடியாது. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு என்று நாம் வந்து பார்க்கிறோம். இந்த அன்புக்கு நல்ல ஒரு உதாரணம் வேற ஒன்றும் இல்லை, கல்வாரி சிலுவையை நாம் பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய
அன்பையே வெளிப்படுத்தினார் என்று ரோமர் 5:8 நாம் வாசிக்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று வசனம் சொல்கிறார். ஒரு இஞ்சும் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை, ஆனால் தேவன் நம்மை நேசித்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே அவர் தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுத்தார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நான் அநேகரை நாம் வந்து அன்பு கூற நேசிக்க நம்ம வந்து கஷ்டப்படுகிறோம். அநேக வேலையில மற்றவர்களை நேசிக்க நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு. எனக்கு தீங்கு செஞ்சிட்டாங்க, எப்படிங்க நான் வந்து அன்பு செலுத்துறது? எனக்கு விரோதமா பேசிட்டாங்க, நான் எப்படிங்க அன்பு செலுத்துறது? அதுதான் அந்த சகோதரன் சொன்னார், நான் இவ்வளவு செஞ்சு எனக்கு எந்த ஒரு நன்றியும் செலுத்தல, அவங்க இந்த குடும்பம் ஒரு நன்றியும் சொல்லல, என்னைய விரோதியாக தான் அவங்க வந்து பாக்குறாங்க. அதனால அவங்ககிட்ட நான் வந்து அன்பு செலுத்துறது நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு அவர் வாயார சொன்னார். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தராகிய இயேசு உங்களிடத்துல இருந்து அன்பு இல்லை அப்படின்னு அவர் வந்து நினைச்சாருனா இன்னைக்கு உங்க கதி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தீர்மானத்திலே கல்வாரி சிலுவையின் அன்பை நாம் வந்து பார்க்கும் பொழுது அதற்கு நிகரான அன்பு வேறு உண்டானதும் இல்லை. அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறு, அதே போல நீ சகோதரனிடத்திலும் அன்பு கூறு என்று சொல்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவான். அப்போ நீங்களும் நானும் ஒரு சபையாக இருக்கிறோம், ஒரு அவயவங்களாக நாம் வந்து இருக்கிறோம். இன்றைக்கு நாம் இசைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் நமக்கு வந்து தேவையாக இருக்கிறது. நம்ம வந்து கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற நாம் ஒருவருக்கு ஒருவர் அவசியமாக இருக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டுகிறவர்களாக இருக்கிறோம். அதே சமயத்தில் நாம் எல்லாரும் அந்த வசனம் சொல்கிறது பாருங்க, அந்த 18 வசனத்தில், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அப்படின்னு சொல்கிறார். அப்ப இது வந்து நீங்க தனிமையா செய்யறது இல்லை, எப்படி செய்யணுமா? சகல பரிசுத்தவான்களோடு கூட இசைந்து, சகல பரிசுத்தவான் சொல்லு ஒரு சபையாக எல்லாம் இசைந்து நீங்க கிறிஸ்துவினுடைய அன்பை அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் கிறிஸ்துவின் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவன் அவனுடைய கேள்வி என்னவா இருக்கும்னா, நான் தேவனிடத்தில் இன்னும் எப்படி அன்பு கூற முடியும், இன்னும் எவ்வளவு அன்பு கூற முடியும் அப்படின்னு கேள்வி கேட்போம். அப்ப தேவனிடத்திலே நான் எப்படி அன்பு கூற முடியும் என்று கேட்கிறவன் அடுத்த கேள்வி என்ன கேட்பானா, என் சகோதரனிடத்தில் நான் இன்னும் எப்படி அன்பு கூற முடியும்? ஏனென்றால் வேறொன்றி நிலை பெற்றவன், கிறிஸ்துவின் அன்பிலே வேறொன்றி நிலை நிற்கிறவன் அவன் வெளிப்படுத்துவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்துவின் அன்பு. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கவே தேவன் நம்மை உலகத்தில் வைத்திருக்கிறார். நம்மை வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டெடுத்து நம்மை சுத்திகரித்து இந்த இலவசமான ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தவே, கிறிஸ்துவின் அன்பை காட்டவே, கிறிஸ்துவின் அன்பை நாம் வந்து பிரஸ்தாபப்படுத்தவே தேவன் உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவின் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாக இருப்பதோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் அதை அறிகின்றவர்களாக உணர்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் அதை உணர்கிறவன் நான் சற்று முன் சொன்னது போல
கிறிஸ்துவின் அன்பை அவன் வழங்கி கொண்டே இருப்பான். அதற்கு முடிவே கிறிஸ்துவின் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாக இருங்கள். இன்றைய காலகட்டத்தில் அன்பு தனிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் அதை செய்ய தேவ நமக்கு உதவி செய்வார்கள். நாம் யாவரும் இருந்து நின்று இறுதி பாடலை நாம் பார்ப்போம். கத்தரன்பே தூய அன்பே பக்தர்கள் போற்றும் அன்பே என் இயேசுவின் அன்பு மாப்பெரிதே அதை எப்படி பாருங்கள். செய்த துரோகங்கள் அவர்கள் எனக்கு எதிராக செய்த
காரியங்கள் ஆண்டவரே அவர்களை நான் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு நம்ம வந்து சொல்வோம்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவின் அன்பை நாம் வந்து பார்ப்போம். கிறிஸ்துவின் அன்பிலே நாம் வேரூன்றி நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி நாம் நிற்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பின் அகலமான நீளம் உயரம் எவ்வளவு என்று நாம் உணரும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை வழங்குகின்றவர்களாக நாம் இருப்போம். அந்த கடனை மாத்திரம் நாம் வந்து செய்கின்றவர்களாக இருப்போம். அதனால் இன்றைக்கு உதவி செய்யுங்கள். எல்லாரிடத்திலே நான் அன்பு கூற எனக்கு உதவி செய்யுங்கள். என்னை குறித்து கெட்டதா பேசினாலும் சரி, என்னை குறித்து நல்லதா பேசினாலும் சரி, எனக்கு பின்னால பேசினாலும் சரி, அவங்கள நான் நேசிக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நான் காட்டணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கள். நாம் எல்லாரும் நம்ம காலையில் சொல்லிட்டு போடுவோம். பரலோக பிதாவே, இதோ இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை இந்த காலை வேலையிலே எங்களுக்கு உணர்த்தினமைக்காக நன்றி. அதே போல நாங்கள் ஜீவனம் பண்ண கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வோம். இதோ உங்களுடைய ஜனங்களின் மேல உங்களுடைய அன்பு தொடர்ந்து இருப்பதாக அன்றுவரே, உங்களுடைய அன்பு கரம் அவர்களை தாங்கட்டும். அன்றுவரே இந்த உலகத்துக்கு அவர்கள் போகும் பொழுது தேவனே தீமையில் என்று அவர்களை ரட்சித்துக் கொள்ள சொல்லிக்கிறோம். பரமண்டலத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல அவர்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தாவே அவர்களுக்கு தாங்க. உங்களுடைய அன்பு கரமே அவர்களை தாங்கி வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்வோம். சோதனைக்கு உட்படாமல் அன்றுவரே தீமை நின்று அவர்களை காத்துக் கொண்டீர்கள். தேவனே உடைய சமாதானமும் உங்களுடைய வழி நடத்துதலும் இது உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக போராட்டத்தின் மத்தியிலே ஜெயத்தின் தேவன் நீர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டுதல் செய்வோம். நன்றி உணர்வோடு கூட தொடர்ந்து ஜீவனம் பண்ண அவர்களுக்கு நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு அவர்கள் ஓடத்தக்கதாக கர்த்துடைய வலிமை அவர்களை தான் மிரட்சிகளான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கணும். ஜீவனம் நல்லதாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக ஆமென். அமருங்கள். அறிவிக்க வேண்டிய காரியங்கள், வருகின்ற ஞானக்கிழமை நமக்கு வேத தியானம் இருக்கிறது இரவு 8 மணிக்கு. வேத தியானத்திலே நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. யோக புத்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சபையாளர்கள் கொண்டு கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற வாரத்திலே நம்முடைய கட்டட காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சில அப்டேட்ஸ் கொடுக்க விரும்புகிறேன். நீங்களும் ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளுங்க. வார இதில் எடுத்துக்கொள்ளுங்க. யாருடைய பேர் வந்து ஊழியத்தில் போடப்பட்டிருக்கிறதோ அதை மறவாமல் செய்ய முயற்சி பண்ணுங்க. உங்களால் வர முடியல அப்படின்னாக்கா தயவு செய்து மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பதிலாக நீங்கள் வந்து செஞ்சிருங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்லிருங்க. சரி, அவ்வளவுதான். ஆராதனை முடிந்தது. ஸ்தோத்திரம் சொல்லி நாங்கள் விடை பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ. Thank you.